வெல்கம் பேக் டு சேனல். நாங்கள் இப்போ டிஜி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைகர் V1.5 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பாருங்க, பின்னாடியெல்லாம் லைட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வருஷனில். வாங்க இப்போ நம்ம குரோமில் டெவலப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வாங்க குரோம்களை கிளிக் பண்ணிக்கலாம். இதான் உங்களுக்கு நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, இது பார்த்தீங்கன்னா அதோட தம்ப்ளை லிவரி. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதான் அந்த மோட். இது மேலே கொடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் இது வேலை செய்யலைனா மேலே காப்பி லிங்க் கொடுத்து அனதர் பவுசரில் யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ முழுக்க ஸ்பான்சர் பை வலிமை கேமிங் சேனல் அண்டு ஸ்ரீவாசன் ப்ரோ, அவருக்காக தான் வீடியோ டெடிகேட் பண்ணுறோம். இப்போ வாங்க நம்ம டவுன்லோட் பண்ணியிருப்போம்ல, ஃபைல் மேனேஜுக்குள்ளே போய்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து டேரெக்டாக நெட் ஆன் பண்ணி ஆடை பார்த்துட்டு மூடு வரக்குள்ள அது பேசாமல் இப்போயே லோக்கல் ஃபைலில் போய்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணது எங்கே இருக்குது. இதாவது டைகர் 1.5 இருக்குல்ல, அதை நம்ம கொடுத்துக்கலாம். காப்பி கொடுத்துக்கோங்க, இல்லை கட் கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு இப்போ நம்ம பஸ் யூஎஸ்எஸ் ஐடியில் போய் மோடுன்னு கொடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா பேஸ்ட் பண்ண நமக்கு வந்து சும்மா கேரேஜில் போய் ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாம், ஆடெல்லாம் பார்க்க தேவையில்லை. இந்த மாதிரி இப்போ வாங்க வெளியே வந்துடலாம். வந்துட்டு நம்ம கேமுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, லோட் ஆகிட்டு இருக்குது, வந்துடும் நினைக்கிறேன். லோடிங் ஓகே, இதான் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கேரேஜுக்குள்ளே போய்க்கலாம். அந்த ஹேர் லெஃப்ட் ஹேராக மார்க்க கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் தானே வரும், அதனால் கிளிக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதான் அந்த பஸ். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இது கொடுக்கல, ஆனால் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கேம் பிளே எப்படின்னு பார்த்துக்கலாம். வாங்க ஃப்ரீ மோடு கொடுத்துக்கலாம், கண்டினியூ. ஓகே, இதான் அந்த பஸ் மோடு, பார்த்துக்கோங்க. ஆனால் டைகர்லேயே இப்போ பழைய அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா ஆள் நிற்கிற மாதிரி, லால் ஏற மாதிரி, மேலே ஸ்டேரிங் வேல் இதெல்லாம் இறக்குற மாதிரிலாம் அனிமேஷன் கீ கொடுத்துருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஹேங் ஆகாது. இந்த மாதிரி ஒரு இந்த மூட ஹேங் ஆகாது, ஸ்மூத்தாகவே போகும். பாருங்கள், உள்ளே இருக்க அந்த லைட்டு ரியலாக அப்படி அந்த ப்ரைவேட் பஸ் மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த டயர் கீழே அந்த மாதிரி ஒரு டிஎன் ரெட் பஸ் இப்போ புதுசாக ரிலீஸ் பண்ணி அந்த மாதிரி இது மாதிரி இருக்குது. சீட்டு இதெல்லாமே செம்மையாக இருக்குது. அதெல்லாம் உள்ள டிஸ்கோ லைட்டு, பாட்டை போட்டு ஓட்டினா செம்மையாக, அது நைட்டு ட்ராவல்லாம் பண்ணால் இன்னும் செம்மையாக இருக்கும். இந்த பஸ்ஸுக்கு டைகர் V1.5 பார்த்தீங்க, பின்னாடி கூட பாருங்கள், லக்ஸுரி ரோடர் பஸ் அப்படின்னு போடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டு பின்னாடி அப்படியே அந்த வேறு லெவலாக இருக்குங்க. அந்த மாதிரி இந்த பஸ்ஸு செம்மையாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், நிறைய டிராஃபிக் வர நிற்கிறாங்க, எதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. ஓகே, நம்ம இப்போ வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்துடலாம், கொடுத்து மூவ் பண்ணிக்கலாம். நீங்களே பாருங்கள் அந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் வேலோ அந்தளவுக்கு அப்படியே நீட்டாக இருக்கும். ஆனால் ஸ்பீட் வந்து எடுத்துன்னு வந்து ஸ்பீடு போகாது, கம்மியாக தான் போகும். பார்த்துக்கோங்க, அப்படியே அந்த விட்டு விட்டு ஏறி வந்து லக்ஸுரி பஸ் சோனி அப்படின்னு எதுவும் இருக்குது. ஓகே, அப்படியே போயிட்டே இருக்கலாம். அது மேலே பாருங்கள் அந்த கிராஃபிக்ஸ் மழை வர மாதிரி, அது இந்த கேமுக்கு அப்படியே ஒரு லுக் கொடுக்குது தனியாகவே. பாருங்கள், லைட் எடுக்கிற மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டாலுமே வேறு லெவலாக இருக்கும். ஓட்டி பாருங்கள், செம்மையாக இருக்கும் பாருங்கள். அப்புறம் உள்ள அந்த பஸ்ஸு அந்த ஹேங் ஆகிற இதெல்லாம் இருக்காது, ஸ்மூத்தாக ஒரு ரைடு, அப்படியே ரியலாக ஓட்டுற மாதிரியே இருக்குது இந்த பஸ்ஸுங்க. அதுக்குள்ளே நம்ம காந்திபுரம் வர வந்துட்டோம், இன்னும் இருக்கு வாழக்கூடமா. ஓகே, பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு தம்ப்ளை இன்னும் மேக் பண்ணலாம்னா அது கீழே கொடுத்துருப்பேன் அந்த டிஸ்க்னு, அது கொடுத்து இது ஃபிட் பண்ணிக்கலாம் பழைய தம்ப்ளைன்னு வச்சு. சப்போஸ் இதில் வேணுது பிக்சர் கொடுத்து நீங்கள் ரீ எடிட் பண்ணலாம். இதே உங்களுக்கு ஓன் டம்ப்ளைன் இது மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் சீட்டு எல்லாமே நல்லாயிருக்கு ப்ரோ, யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாஸ் மோட் டைகர் V1.5 பாருங்கள். நம்ம டிரைவர்லாம் இப்போ எந்திரிச்சு ஆட போகிறேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.